டு ஸ்டுடியோ. தொடர்ந்து திரு சிவசுப்ரமணியம், இப்போ இரண்டு கட்டங்களை கடந்திருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ விண்ணில் செலுத்தப்பட்டு 6 நிமிடங்களை தாண்டி இருக்கிறது. இனி அடுத்தடுத்து என்ன நிலைகள் இருக்கும்? இப்ப அடுத்து ஃபோர்த் ஸ்டேஜ்ல வந்து ஃபோர்த் ஸ்டேஜ் மோட்டர் இருக்கு. மேலாப்புல நீங்க சேட்டலைட் கீழே இருக்கு பாத்தீங்கன்னா அந்த ஃபோர்த் ஸ்டேஜ் மோட்டர், அது ரெண்டு மோட்டர். அந்த ரெண்டு மோட்டர் வச்சு 400 நியூட்டன் த்ரஸ்ட் கொடுக்கக்கூடிய த்ரஸ்ட் அதுக்கு ஃபயர் ஆகும். இதுல வந்து இந்த பிஎஸ்எல் C57 வந்து ஒரு பிரத்யேக ஒரு இன்ஃபர்மேஷன் என்னன்னா, இது வந்து ஒரு தடவை ஃபயர் ஆகிட்டு ஒரு கொஞ்சம் தூரம் போன பிறகு திருப்பி ரீஸ்டார்ட் பண்ணி ஃபயர் பண்ணக்கூடிய தன்மை உள்ள மோட்டார் இது. அதனால என்ன ஆகுதுன்னா, அதனாலதான் நமக்கு இவ்வளவு தூரம் டைம் எடுக்கிறது, 60 மினிட் 1 ஹவர் எடுக்கக்கூடியது. அந்த இடத்துக்கிட்ட போனதும் சபிஷியன்ட் வெலாசிட்டி கொடுக்கணும். அந்த பேஸுக்கு நம்ம போயிட்டோம், ஃபோர் ஸ்டேஜ் ஃபயரிங் ஆயிடுச்சு. ஃபோர் ஸ்டேஜ் ஃபயரிங் ஆகி அது ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜுக்கு போன பிறகு கொஞ்சம் ஆஃப் ஆகிரும். ஆஃப் ஆகிட்டு கொஞ்சம் நேரம் கழிச்ச பிறகுதான் அது அடுத்த ஃபயரிங் விடும். அந்த ஸ்டேஜுக்கு நம்ம போயிட்டோம். அதனால இது வந்து காப்பி புக் ஸ்டைலில் இருக்கு. இந்த புக்ஸ் காப்பி புக் மாதிரினா அந்த ட்ராஜெக்டரியை பார்க்குறப்ப அதே லைனில் நம்ம போயிட்டு இருக்கோம். இதில் முக்கியமாக நான் பார்க்க வேண்டியது வந்து ரீஸ்டார்ட் பண்ணி அந்த ரெண்டாவது ரீஃபயர் பண்ணுற சமயத்தில் அந்த வெலாசிட்டி கிடைக்கணும். கிடைச்சாதே அந்த 280 கிலோமீட்டர் பெரிஜியிலையும் 2000 அந்த அப்போஜி ஒரு நீலவட்ட பாதையில் சுற்றுறதுக்கு உண்டான தன்மை அடையும். அதுக்கு நம்ம அடைய போகிறோம். நான் கொஞ்சம் அந்த ரீஸ்டார்ட் ஆகிறதுக்கு உண்டானது அந்த டைம் வரைக்கும் நம்ம பார்க்க வேண்டியது, கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கணும். தொடர்ந்து மாணவி யாழினி நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். யாழினி, இப்ப நீங்க உங்க கேள்வியை முன்வைக்கலாம். சார், நம்ம ஏன் லாக்ரேஞ்ச் பாயிண்ட் ஸ்பெசிஃபிக்காக சூஸ் பண்ணணும்? ஏன்னா நம்ம ஆதித்யா எல்பா நீங்கள் போயிட்டோடனே அது ஸ்டேஷனரி ஆகிடும். ஏன் நம்ம இந்த மிஷனை ரொட்டேட் பண்ணிட்டே பண்ணக்கூடாது? இது வந்து அந்த ஹாலோ ஆர்பிட்னு சொல்லுவாங்க. லக்ராஞ்சியஸ் பாயிண்ட்ங்கிறது சூரியனுடைய ஈர்ப்புத்தன்மையும் பூமியுடைய ஈர்ப்புத்தன்மையும் சேமாக இருக்கிறதுனால அந்த இடத்துல போய் ஒரு செயற்கைக்கோளையோ ஒரு கருவியை வச்சோம்னா அதுக்கு சூரியனத்திலேருந்து வரக்கூடிய ஃப்ளாரோ பூமியில் வேற பிரபஞ்சத்திலேருந்து வரக்கூடிய தாக்குதலோ இருக்காது. அது ஒரு மெயின் காரணம். ரெண்டாவது காரணம், எல்1ல வைக்கிறதுனால எந்த நேரத்திலையும் நம்ம சூரியனை பார்க்கலாம். எல்2ங்கிறது பின்னாடி இருக்கு, பூமிக்கு பின்னாடி இருக்கு. எல்3ங்கிறது குவைட் ஃபார், எல்4ங்கிறது குவைட் ஃபார், எல்5ங்கிறதுல வைப்பாங்க. இந்த இதில் நான் உங்களுக்கு மாணவர்களுக்கு சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த எல்1ங்கிற பாயிண்ட்டை சூஸ் பண்ணது அந்த காலத்தில் நம்ம சூஸ் பண்ணோம். ஏன்னா விஞ்ஞானிகள் வந்து ப்ரொஃபஸர் யூஆர் ராவ்னு ஒருத்தர் இருந்தார், அவருக்கு வந்து இதில் தான் கொஞ்சம் ஆராய்ச்சியில் ஈடுபட்டவர். அவர் இந்த இஸ்ரோவுடைய தலைவராக இருந்தப்ப ஆதித்யா திட்டத்துக்கு வழிவகுத்து அவர் தான் டிசைட் பண்ணார் எல்1 பாயிண்டில் வைக்கணும். வச்சோம்னா கிட்டத்தில் 1.5 மில்லியன் கிலோமீட்டர்ல இருந்து நம்ம இருக்கோம். அப்போ வந்து சூரிய கதிர்களை கிளீனாக பார்க்கலாம். அதில் ரொம்ப நமக்கு வேறு தங்கு தடையில் மக்குலேஷன் இருக்காது, எக்லிப்ஸ் இருக்காது, கிளியராக எப்பயும் பார்க்கலாம். அதில் அந்த சோலார் அல்ட்ரா வயலட் இமேஜ் டெலஸ்கோப்லேருந்து பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு 1440 இமேஜஸ் வந்து ஒரு செகண்டில் எடுக்கக்கூடிய தன்மையெல்லாம் நம்ம எடுக்க முடியும். தங்கு தடையின்றி சூரியனை பார்க்கக்கூடிய திறமை அங்கு கொண்டு வச்சோம்னா தான் இருக்கும். எல்2ங்கிறது மறைஞ்சிடும், பூமிக்கு பின்னாடி மறைஞ்சிடும். எல்3ங்கிறது இன்னும் கொஞ்சம் நல்ல தூரத்தில் இருக்கு. அதாவது நம்ம விடுற ராக்கெட் குறைந்த ஃபோர்ஸில் எந்த இடத்துல இருந்து போய் பார்த்தோம்னா சூரியனை தங்குதடை இல்லாமல் சூரியன்கிலிருந்து வர்ற கதிர்கள் எல்லாத்தையும் பார்க்கக்கூடிய தன்மை இருக்கோ அந்த இது என்னன்னு பார்த்தோம்னா எல்1ங்கிற பாயிண்ட் தான் நம்ம சூஸ் பண்ணோம். அதனால தான் நம்ம எல்1ங்கிறத எடுத்து வச்சுருக்கோம். ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப் வந்து எல்2ங்கிறதுல வச்சிருக்காங்க. வெப் டெலஸ்கோப் பூமிக்கு பின்னாடி வச்சிருக்காங்க. அமெரிக்கா விட்ட வெப் டெலஸ்கோப் வந்து பிரபஞ்சத்தை பார்க்கறதுக்கு அந்த இருட்டுக்குள்ள வச்சிருக்காங்க. பின்னாடி வச்சு பார்த்தோம்னா டீப் ஸ்பேஸை பார்க்கறதுக்கு நம்ம அதனாலதான் இந்த லக்ராஞ்சியன் 1 பாயிண்ட் நம்ம சூஸ் பண்ணோம். தொடர்ந்து களத்திற்கும் செய்தியாளர் சுபாஷ் பிரபு. சுபாஷ் பிரபு, தற்போது ஆதித்யா எல்1 விண்கலம் ஏவப்பட்டதை அங்கிருந்து பார்த்த பொதுமக்கள் என்ன தெரிவிக்கிறார்கள்? I'm going to energy for station 3.
மிகவும் உற்சாகத்தோடு நம்ம அந்த கரை புரண்டு ஓடிய அந்த கரகோஷங்கள், அந்த விண்ணை பிளந்து கொண்ட அந்த பிஎஸ்எல்வி ராக்கெட் சி 78 சென்ற பொழுது உற்சாகமாக கத்துனவங்கள இவங்களும் சில பேர் இருக்காங்க. எவ்வளோ சந்தோஷமாக இருந்தது இந்த க்ரௌடில் பார்க்குறது. இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கேன் இந்த மாதிரி ராக்கெட் லான்ச் பார்க்கறதுக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்ன கொஞ்சம் வெயில் அதிகமாக இருந்தது, பட் பரவாயில்ல, நேரில் பார்க்கறதுக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாகவும் ஜாலியாகவும் இருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்ததில்லன்றீங்க, டிவியில் பார்க்கறதுக்கும் நேரில் பார்க்கறதுக்குள்ள டிஃப்ரென்ஸ் எப்படி உணர்றீங்க? டிவியில் வந்து மட்டும் தனியாக உட்காந்து பார்ப்போம், வீட்டில் அவ்வளோ யாரும் வருவாங்களான்னு தெரியாது, ஆனால் இங்கே இருக்கும்போது எல்லாரும் சுற்றிக்கிட்டு கத்திக்கிட்டு நல்லா இருக்கும். ஸோ இதே போல தான் இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் ரொம்ப உற்சாகமாக இன்றைக்கி வந்து தினத்தை வந்து கொண்டாடி இருக்காங்க. ஸோ நீங்கள் எந்த ஊர்லேருந்து வந்திருக்கீங்க, எவ்வளோ ஜாலியாக இருந்தது இன்றைக்கி இந்த ஈவெண்ட் வந்து நேஷனல் ப்ரைடுக்கு உள்ள ஒரு டே, அந்த டேவை இவ்வளோ பேர் கிட்டத்தட்ட ஒரு 10,000 மேற்பட்டவர் இருந்ததாக சொல்கிறாங்க, எப்படி உணர்றீங்க? நாங்கள் வந்து பூனமல்லியிலேருந்து வந்திருக்கோம், இங்கேருந்து ட்ராவல் பண்ணிட்டு வந்து இங்கே எல்லாரு கூடயும் பார்த்தது ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு, ஃபன்னாக இருந்துச்சு. அதே போல பல்வேறு அமைப்புகள் சார்பாக ஏற்பாடுகளும் செஞ்சிருக்காங்க, அவங்களும் இங்க எல்லாம் இருக்கிறத பார்க்க முடியுது. அது அவங்க சார்பாக வந்திருக்காங்க, பல்வேறு மாநிலத்திலிருந்து வந்திருக்கவங்க கூட பார்க்க முடியுது. ஒரு மாநிலம் மட்டுமல்ல, நாட்டின் பல்வேறு மாநிலங்களில் இருக்கக்கூடிய நிறங்களா உள்ள முகங்களும் அவர்களுக்குள்ள தனிப்பட்ட அடையாளங்களும் உள்ள ஒரு இடமாக இஸ்ரோ வந்து இன்றைக்கு திகழ்ந்திருக்கு. ஸோ அதுதான் அதுதான் வந்து இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எவ்வளவு ஜாலியா இருந்தது இன்னைக்கு இவ்வளவு கிரௌடுக்கு நடுவில் பார்த்தது, ஆதித்யா L1 launch-க்காக வந்திருக்கோம். யா அது சூப்பர், அது சியர்ஸ் அவங்க பண்ணுறது ஒவ்வொன்றுமே டிஃப்ரெண்ட் வைப்ஸ் நல்லா கொடுத்துச்சு. ஃபஸ்ட் டைம் வந்தபோது இதை விட அதிகமாக இருந்தாங்க, இந்த டைமும் அதே போல், இந்த டைம் கொஞ்சம் லேட்டாக வந்துட்டோம், அது இதாகிடுச்சு. ஸோ நல்லா இருந்துச்சு, எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள் மெல்ல அப்படியே கலந்து தொடங்குறாங்க, ஒரு பக்கம் விஞ்ஞானிகள் அதை உன்னிப்பாக கவனிச்சுட்டு இருக்கிறாங்க, மக்கள் இங்கே வந்திருக்கக்கூடியவர்களுக்கு பல்வேறு ஏற்பாடு செய்தாலும் ஒரு சிலர் வந்து அங்கங்கே அவங்க பயன்படுத்திய தண்ணீர் பாட்டில் அதெல்லாம் அங்கங்கே போட்டுட்டு போயிட்டாங்க. அதை மட்டும் அடுத்த தடவை வரும்பொழுது தயவு செஞ்சு இங்கே டஸ்ட்பின் வச்சுருக்காங்க, அதில் போடணும் அப்படின்றது நம்ம சார்பாக கேட்டுக்கிறோம். மிகவும் உற்சாகம் தலைக்கக்கூடிய, நாட்டுக்கு பெருமைச்சு இருக்கக்கூடிய ஒரு தினத்தில் இவ்வளோ பேர் மத்தியில் இருந்து அந்த செய்தியை கொடுத்ததுன்ற வகையில் எனக்கும் தனிப்பட்ட முறையில் ஒரு உற்சாகத்தை தரக்கூடிய ஒரு தினமாக இன்றைய தினம் அமைந்திருக்கு. சிவரஞ்சன், நன்றி சுபாஷ்.